அக்கறையும் ஆர்வமும் கடின உழைப்பு இருந்தா வண்டியும் ஓடும் வாழ்க்கையும் ஓடும். ஒழுங்கா வேலை செய்யுங்க. போங்க 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 போங்க. என்ன பண்ற? பாட்டி எனக்கு நடக்கவே முடியல. பாட்டி என்ன பாட்டி என்னாச்சு? ஆஸ்பத்திரி போடுமா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது. தம்பி கடவுளை போல சமயத்துல வந்து காப்பாத்துன. உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு புரியல தம்பி. நீ ஒண்ணும் பாராட்ட வேண்டாம் பாத்தி. அம்மா இதெல்லாம் ஏழு கேடு சேர ஒரு சின்ன உதவிதான். இந்த மாதிரி சின்ன உதவிங்க செய்யற அளவுக்காவது ஆண்டவனை வச்சுக்கணும் சொல்லி நீங்க வாழ்த்துறா போதும். தம்பி உன் நல்ல குணத்துக்கு நீ மகராசனா இரு தம்பி. நான் வரேம்மா. ஆமா பணம் வச்சிருக்கீங்களா? இல்ல. நாங்க இதை வச்சுக்கோங்க. ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். தைரியமா இருங்க. பழ பழகு பழனி ஆண்டவ மாதிரி பேரை தான் பிறக்க போறான். அப்படி பிறந்தா முருகன் பேர் வைங்க. நான் சொன்னது பழிச்சதுன்னா மூணு காசு வெள்ளம் வாங்கி வாயில போடுங்க. முருகா எல்லாம் ஏண்டா நல்லா இருக்குதுடா உன் வேலை. எவ்வளவு துணிச்சல் இருந்தா ஏன் உத்தரவு இல்லாம ஏன் வண்டி எடுத்துக்கிட்டு நீ ஆஸ்பத்திரி போயிருப்ப? தப்புதாயா? பாவம் அந்த பொண்ணு படுற வேதனை நான் பார்க்க முடியல. அதான் வண்டி எடுத்துட்டு போனேன். என்ன செய்வது? இரும்பு பிடிச்சு வேலை செய்யறவனுக்கும் இதயம்னு ஒண்ணு இருக்க. ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன சேவை. சின்ன சேவை? இப்ப இது உனக்கு ரொம்ப தேவை. பெரிய சமூக சேவகன் செய்யணுமே தவிர மத்தவங்க செலவுல செய்யக்கூடாது. அப்படி என்ன செலவாயிடுச்சு உனக்கு? என்ன செலவாயிடுச்சு? கார் தேய்மானம் பெட்ரோல் செலவு இதெல்லாம் யாரா கொடுப்பா? உங்க அப்பா நான் கொடுப்பான். நான் செஞ்ச தப்புக்கு என்ன எவ்வளவு நாளும் கொச்சுக்கோ. என் குடும்பத்தை பத்தி பேசாத. ஆஸ்பத்திரி போயிட்டு வந்த தூரம் 10 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்ஸ். தேய்மான ஒரு 10 வச்சுக்கோ. போயிட்டு வந்த செலவு ஒரு 10, மொத்தம் 20. என் கூலி 25, 5 தள்ளு. வண்டி எடுத்துட்டு இங்க கிளம்பு. டோன்ட் கம் திஸ் சைட். கெட் அவுட் கெட் அவுட். ஏ பசங்களா, இனிமே இந்த தகர டப்பா இங்க வந்தா உள்ளே விடாதீங்க. ரைட். நீ ஸ்கூலுக்கு போல? வந்து இந்த மாசத்து ஃபீஸ் கட்டல தாத்தா. அப்படியா? நீ ராஜாவை போய் பார்க்கலையா? அடிக்கடி அந்த அண்ணனுக்கு தொந்தரவு கொடுக்க விரும்பல தாத்தா. ஏமா
அந்த அண்ணனும் அப்படி பிரிச்சு பேசாதம்மா. ராஜா உன்னை பிரிச்சு பேசல, உன்னை கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு உன் மேல உசிரையே வச்சிருக்கிறாம்மா. முதல்ல நீங்க வந்திருக்கிறது தெரிஞ்சாவே அவன் ரொம்ப வருத்தப்படுவான். போமா, போய் அண்ணகிட்ட பணத்தை வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போமா. போமா. என் புள்ள ஒரு நோய் நொடி இல்லாம செய்யற தொழில விருத்தி அடைஞ்சு என்னைக்கும் சந்தோஷமா வாழ நீதாப்பா கருணை காட்டணும். ஆமா மன்னா, என் அம்மா ஒரு நோய் நொடி இல்லாம என் மேல இருக்கிற பாசம் கொஞ்சம் கூட குறையாம இப்ப இருக்கிற மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்க நீதாப்பா கருணை காட்டணும். சாப்பாட்டுல கைய வைக்காதரா. கைய பாரு, தொழிலாளி இல்ல, பெரிய தொழிலாளி. சாப்பிட வரும்போது கைய நம்புறது இல்ல. இல்லம்மா, அவசரத்துல அப்படியே ஓடி வந்தேன். போது விட, இப்ப சாப்பிட்டேன். பூச்சி பாத்துக்கோ. ஏன் மூஞ்சிக்கு என்னடா? இரு காத்தேன். கோயாவில தண்ணி வழிஞ்சுக்கினே இது அவ குடத்தை எடுத்தாள பாத்தியா? அவ காலு போடுற தாழத்தை பாத்தியா? கோபுரத்து மேல குந்திக்கு நிக்கிற சோகத்தை பாத்தியாடி? பச்சை கொண்ட குச்சி மிட்டாய் திங்கிற அசிங்கத்தை பாத்தியானே? இத்தினி பேரு காத்துக்கணு கிடக்குறான், இது உனக்கு நல்லா இல்லவே. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு அகங்காரம் கூடாதுடி. நம்ம சொன்ன அகங்காரமா? இது அகங்காரம் இல்லடி, அதிகாரம்.
என்னது அதிகாரமா? ஆமாண்டி அதிகாரம்தான். இந்த பேட்டிக்கு அஸ்திவாரம் போட்டது யார் தெரியுமா? என் நைனா. இந்த ஊடுகளையும் குடிசைகளையும் போட்டது யார் தெரியுமா? என் நைனா. இந்த குழாய போட்டது யார் தெரியுமா? என் நைனா. நான் தண்ணி பிடிச்சி நவுந்ததுக்கு அப்புறம் தான் மத்த நாயங்க தண்ணியை பிடிக்கணும். ஆமா சொல்லிப்புட்ட. ஏய் மறுவாதியா பேசு. நாயகின்னு சொன்ன. ஏய் என்னடி பண்ணுவ? கடிச்சு கொதறிடு வண்டி. வாடி நாயன் நானா மாறி பார்க்கலாம் வா. நா வாடகை
இல்ல அவங்க அப்பா சம்பாச்சதா இல்ல அவங்க பாட்ட எழுதி வச்ச பாரம்பரிய சொத்தா சொல்லுங்கயா சொல்லுங்க அரசாங்கத்துக்கு சொந்தமான புறம்போக்கு நிலம் ஐயா நாமல ஏழங்க நம்ம வீடுங்க கிடையாது இந்த நிலத்தை நமக்கே பட்டா பண்ணி கொடுங்கன்னு மகஜர் கொடுத்தா அரசாங்கம் மாட்ட நான் சொல்ல போகுது இனிமே இந்த பேட்டையில இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்து நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்து வந்தீங்கன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன் போறியா போங்க ஐயா இனிமே நீங்க அந்த வீட்டை தங்க வேண்டாம் தம்பி எனக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சி உங்க மன நிம்மதியை குறைச்சிடும் பேசாம கூட வந்து என் வீட்டிலே தங்கிடுங்க வாங்க அண்ணே இன்னைக்கு ஊரெல்லாம் உன்னை பத்தியே தான் பேச்சு எங்க அண்ணன் எங்க தாத்தா அவங்க மானத்தை மட்டும் காப்பாத்தல இந்த பேட்டை ஜனங்களுடைய உணர்ச்சியும் தூண்டி விட்டுட்டாரு அண்ணே இனிமே அந்த பைல்வானுடைய பாச்சா ஒண்ணு பலிக்காதுன்னு உனக்கு ஒரே பாராட்டுதான் இருந்தாலும் கெட்டவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் எட்டி இருக்கிறதே நல்லதுப்பா இந்த மாதிரி பயந்தவங்களுக்கு இருக்கிறதுனாலதான் நாட்டுல இந்த மாதிரி பைல்வானுங்க நடமாடிட்டு இருக்காங்க ஐயா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் இனிமே என் புள்ள உங்க வம்பு போட மாட்டான் தயவு செஞ்சு போயிடுங்க இது பாருமா பின்புறமா வந்த இந்த பேடி பசங்களுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்குறேன் அடிக்கடி சார்ஜ் இறங்குமே
Thank you.
ஆம்பளை வீணா ஒம்பு போக மாட்டா, ஒரே ஒம்பு விடவும் மாட்டான். உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உன்னியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்டோ? எப்படி சொல்லிட்டு போது பார் பிசாஸ். ரைனா, வா வீட்டுக்கு போலாம். வாத வாங்கினியா? என்னடி வெந்நீர் வச்சு தரேன். ஐயோ, ஓடி ஓடி வேலை பாக்குறல்ல, நான் சைடுல வந்தா ஏயா சைடு வாங்குறேன். சொல்லியா? என் நைனா மேல இருக்க கோவத்துல கொய்னா மாத்திரை சாப்பிட்ட மாதிரி இருக்கிறியா? அது கிடக்குது உடையா ஓல்டு மாடலு. வாயா, நம்ம அப்படியே போய் பராக்கு பார்த்துட்டு வரலாம். அட வாண்ணா. என்னையா வந்துச்சு உனக்கு? யோ, எனக்கு மறுபடியும் சந்தேகம் வந்துடுச்சு. நீ ஆம்பளை தான். நான் இதையா ஒரு நிமிஷத்துல செக்அப் பண்ணிக்கிறேன். யோ, உன்னை நான் மனசார விரும்புறேன். ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை பேசையா. நீ மோசம், என் அப்பா மோசம், இந்த ஆந்திரையே மோசம், இந்த உலகமே மோசம்.
கை விட்டுட்டு கண்டவ கூட ஓடி போற ஐயங்களை கப்பன் ஒருத்தரா ஏன் மாடுற அம்மா என் கையில கொஞ்சம் கறி பூசி இருந்தாலும் அதை சுத்தப்படுத்தி சாப்பிட வைக்கிற நீ என் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற இவ்வளவு பெரிய கரிய துடைக்க ஏமா தயக்கிற நீ என்ன அடிச்சாலும் சரி கொண்டாலும் சரி எங்க அப்பா யாரும் தெரிஞ்சுக்காம இந்த இடத்துக்கு போக மாட்டேம்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்க
மீனாட்சி, உங்ககிட்ட சொல்லிட்டு போலான் தான் வந்தேன். இப்ப நான் போற காரியம் வெற்றிகரமா முடிஞ்சா லட்சம் ரூபாய்க்கு மேல லாபம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நாம எந்த கவலையும் நாம சந்தோஷமா இருக்கலாம். நல்லா பாரு, கவலைப்படாத, நான் இருக்கிறேன். தைரியமாயிருமா, தைரியமாயிரு. அதுக்கப்புறம் குப்புசாமி தான் என்ன கண்ணும் கருத்துமா காப்பாத்தினார். இவர் மகளும் மருமகனும் இறந்துட்டதுனால இவர் பேத்தி லீலாவையும் வளர்க்கிற பொறுப்பு எனக்கு ஏற்பட்டுடுச்சு. உனக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிற எனக்கு என்னைக்காவது அவரை சந்திப்போங்கிற நம்பிக்கை இன்னும் இருக்கப்பா. இத்தனை வருஷமா நீ எங்க இருக்கேன்னு தேடாதவரா வாக்கை பத்தி வருத்தப்பட்டு வர போறார். ராஜா, அவரை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அவர் என்ன தேடி வந்திருக்கலாம், பார்க்க முடியாம ஏமாந்தும் போயிருக்கலாம் இல்லையா? அம்மா, அவர் மேல இருக்கவனுக்கு நம்பிக்கைய நான் மறுக்கவோ மாத்த விரும்பல. ஏமா, அவர் போட்டோ ஏதாவது இருக்கா அவங்கிட்ட? எதுவுமே இல்லையப்பா. பரவாயில்லம்மா, அவர் யாரு எந்த ஊரும் சொல்லுமா, நானே போய் தேடி பிடிச்சு கொண்டாந்து முன்னால நிறுத்துறேன். சொல்லுமா. எனக்கு அவரை தான் தெரியும், மத்த விவரம் எதுவுமே தெரியாது. நீ சொல்றது என்னாலே நம்ப முடியல. மத்தவங்க எப்படிமா நம்புவாங்க? புருஷன் யாருன்னு காட்ட முடியாத ஒரு களத்துல ஒரு தாலி நெத்தில ஒரு பொட்டுன்னு குத்தலா பேசுறவங்க முகத்துல நான் எப்படிமா முழிப்பேன்? நாம் பெத்த புள்ளையே நான் வார்த்தையால கொல்றானே, இவன் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டியே. நான் இன்னும் உயிராடி இருக்கணுமா? நான் இன்னும் உயிராடி இருக்கணும். அம்மா, என்ன மன்னிச்சிடுமா, நமக்கு ஏற்பட்டு களங்கம் மறையலன்னாலும் பரவாயில்ல. உன் மஞ்சள் குங்குமம் மறியாம இருக்கிறதுக்காகவாது அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். நீ எப்ப வேணா இங்க வரலாம் போகலாம்,
ஆனா நம்ம பிசினஸ் ரொம்ப ரகசியமா இருக்கணும். என்ன உங்க புள்ள மாதிரி நினைச்சிருக்கீங்க? உங்களுக்கு நான் துரோகம் பண்ணுவீங்களா? வெரி குட். இந்த செலவுக்கு வச்சுக்க. தேவைப்படும் போது சொல்லி அனுப்புறேன். ஓகே பாஸ். வீட்டை விட்டு ஓடி வந்த பொண்ணோட கழுத்துக்கு தாலி கட்ட நான் தயாரா இல்ல. முதல்ல அவளை இங்க வந்து போ சொல்லு. அம்மா, இப்படிலாம் இவர் பேசுறத விட இவர் கையால என்ன கொண்டு போட்டுட்டு சொல்லு. அண்ணா, ராணிக்கு உண்மையில எவ்வளவு ஆசைன்னு உனக்கே தெரியும். தம்பி, நீ கைவிட்டுட்டா அவ அப்ப இன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவான். அதனால வெறுப்பு ஏற்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா. நீங்க எல்லாரும் என்ன காரணம் சொன்னாலும் அதை கேட்க நான் தயாரா இல்ல. அம்மா, அவளை வெளியே அனுப்ப போறீங்களா இல்லையா? மாட்டேன். அம்மா, ஆமாடா. பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தாண்டா தெரியும். உன்னை போல ஆம்பளைங்களுக்கு தெரியுமாடா? இல்லைன்னா வாயும் வயிறுமா இருந்த என்ன பிரிஞ்சு போன உங்க அப்பா இது நாள் வரைக்கும் நான் என்ன ஆனேன்னு கூட தெரிஞ்சுக்காம இருப்பாரா? நிறுத்துமா. சரியா அப்பா, இப்போது ஒத்துக்கிறியா? என் அப்பா ஒரு அயோக்கியன் இல்ல? எங்க அப்பா போலவே எல்லா ஆம்பளைங்களும் அயோக்கியன் முடிவு பண்ணிட்டியா? அப்பா உன்னை கைவிட்டத போலவே என்னை காதலிச்ச ராணியை நான் உதறி தேடுதல் என்னமா தப்பு? நான் அப்பா பிள்ளை இல்லப்பா, அம்மா பிள்ளை. என்னை வளர்த்தவ ஒரு உத்தமி. நீ என்னை கத்துக் கொடுத்தது நீதி, நியாயம், நேர்மை. அப்பேற்பட்ட உன் பிள்ளை இன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ண மாட்டாமா? அந்த பயல்வானுடைய உடல் பலத்தையோ பண பலத்தையோ ஆழ்பலத்தையோ பார்க்க பயப்படல. இந்த உலகமே எனக்கு எதிராக என்ன வந்தாலும் சரி, இந்த கழுத கழுத்துல தாலி கட்ட போறவர் நான் தான். அப்புறம் எதுக்குடா இவளை இப்படி எல்லாம் வேதனைப்படுத்துறேன்? சீக்கிரமா கழுத்துல ஒரு தாலியை கட்டுற. கட்ட போறேம்மா, கட்ட போறேன். ஆனா இப்போ இல்ல. நான் இவ கழுத்துல தாலி கட்டுறப்போ நீங்க நாலு பேர் மட்டும் இருந்தா போதாது. இந்த பேட்டையெல்லாம் திரண்டி இருக்கணும், தெருவெல்லாம் பந்தல் போட்டிருக்கணும், ஊர் ஒரைய பப்ளிக்கா பரிசு போட்டு இவ கழுத்துல தாலி கட்டுற. அப்பதான் அந்த பொட்டு மேல கொட்டோ கொட்டுன்னு கொட்டோம். Thank you.
சாருக்கு காப்பியும் கொடு மீச வச்ச ஆம்பிளைய பாடட்டும் விடு பஞ்சு போல மாப்பிளைய மெல்லவும் தொடு சவாலத்தில் இருக்குது பாப்பா சண்முகரே சுந்தரரே தேவனுக்கு தேவ இந்திரரே குஞ்சு உள்ளுக்குள்ள இருக்க அத்தனை நஞ்சு மாப்பிள்ளைக்கு ஈடுன்னு சொல்ல பாருக்குள்ள இவருக்கு வெக்கத்தும் இல்ல பாசப்பாடி ஆடுங்கடி வாழைச்சு போடுங்கடி சண்முகரே செட்டுக்கு மாத்திரம் எப்படி இவ்வளவு பணம் சேருது
நினைக்கிறேன் அந்த செட்ல தகடு பதிச்சிருப்பான்னு. அண்ணே, நம்ம செட்ல வெட்டி போட்ட தகடு நிறைய இருக்குங்க. ஒண்ணு வேணா எடுத்து சவுத்துல அடிக்கடா. அட முண்டா முண்டா, நான் சொல்றது மந்திர தகடுடா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பாதி நிறைய வத்தல பாக்கு போட்டுட்டு மங்களகரமா இருக்காரு. அதான் அங்க லட்சுமி போகுது. ஏன் இங்க வராதோ? போய் வெட்டல வாங்கிட்டு வரா. போடா, நானும் பாத்துறேன். அந்த லட்சுமி நம்ம செட்ட தாண்டி தான் அங்க போகணும். வெத்தலைய போட்டு நின்னு இங்கேயே தங்க வச்சிடறேன். மலையாண்டி மணிக்குண்டு நல்லா ஞாபகத்துல இருக்கட்டும். செவக்க செவக்க வெத்தில போட்டிருப்பான். மூக்கு நல்லா நீட்டமா இருக்கும். அவனை உண்டு இல்லன்னு ஆக்கிடுங்க. அதே வெத்தில பாக்கு, அதே நீட்ட மூக்கு, அடையாளம் கரெக்டா இருக்க. சரி கட்டி நம்ம பாஸ் கிட்ட டிரைவரா சேர்த்து அதுக்கு என்ன செலவானாலும் நான் தரேன். ஓகே ஓகே. அதோ இருக்கான் பாரு, அவனேதான். ஓகே, நான் கவனிச்சுக்கிறேன், நீ போ. சுலுவியா?
கையில கறி பூசிட்டா பரவாயில்ல, ஆனா உன்னை ஏன் நம்பிக்கிட்டு இருக்க, என் முஞ்சில கறிய பூசிடாதயா? ஆமா, கறி பூசிடுறதான் என் வேலை. கவலைப்படாத, அந்த மாதிரி வேலையெல்லாம் என் ஜென்மத்துல செய்ய மாட்டேன். வேற எவன் செய்வாங்க? உங்க அப்பா அதான் புளி முட்டை. அது கணக்கு உடியா? அதுக்கு உடம்புதான் பெருசு, மண்டையில ஒண்ணுமே கிடையாது. ஆமா, அது அவனுக்கு புரியலையே. என்ன நீ எப்ப பார்த்தாலும் எங்க அப்பரை பத்தி பேசுன்னு கிடக்குற? வேற எதை பத்தி பேசுவாங்க? ஆசையா அன்ப நாள் வார்த்தை பேசாம. ஏய் கிட்ட வராத. எங்க வர? பாரு கிட்ட வராத. சரி வாட பாரு. ஏய் பாரு, முதல்ல வேலை அப்புறம் பேச்சு. அப்போதான் நாடு நல்லா இருக்கும். வணக்கம். இந்த வண்டி அடிக்கடி டபுள் கொடுக்குது. வாஸ் தி ப்ராப்ளம்? ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்க. போது போதும். காயில் வரை கழுந்து இருந்தது போட்டாச்சு. இனிமே நீங்க தைரியமா போலாம். இதுக்கு என்ன சார்ஜ் கொடுக்கணும்? இந்த மாதிரி சின்ன வேலைக்கெல்லாம் நான் கூலி வாங்க மாட்டேன். 10 ரூபாய் குடியா. இது யாரு? இது இது வந்து நம்ம தான். இந்தாமா. உண்மையிலேயே கெட்டிக்கார மெக்கானிக் தான். உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? அட இன்னங்க அப்படி கேட்டீங்க. ஐயா ஸ்டீரிங்க புடிச்சார்னா கார் சும்மா ரோட்ல ஓடாது. இன்னங்க அப்படி பாக்குறீங்க, அவ்வளவு பீட போவாரு அந்த இடத்துல பறக்கும். புத்து பாருங்க எப்படி இருக்கு. தேவையில்ல, புரிஞ்சுகிட்டேன். ஆமா, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லு, ஆனந்தா லாரி சர்வீஸ்ல சேர்த்து விடுறேன். சம்பளம் 500 ரூபாய் கிடைக்கும். வேண்டாம் சார், எனக்கு இந்த வேலையே சரியா இருக்கு. சும்மா இரு, அவங்க சொல்றாங்க. சர்வீஸ் எல்லாம் நைட்ல தான்ப்பா, உன் வேலையும் கிடாது, சம்பளமும் அதிகமா கிடைக்கும். சும்மா எதுக்கு சார், ஆள விடுங்க. என்னாடி தலையில ஏதோ இருக்கா? முடி இருக்கு. ஆமா, அது மாத்திரம் தான் இருக்கு. மூளை இருந்தா வர்ற சீதேவி இப்படி உதறி தள்ளுவியா? ஒரு சீதேவியா? என்ன சொல்ற நீ? உனக்கு இது எல்லாம் விளக்கமா சொல்லணும். அம்மா கிட்ட பெருசா வீராப்பா, என் தங்கச்சி கல்யாணத்தை தடா புடாலா பண்ண போற, அப்புறம் ஏன் கல்யாணத்தை நடத்த போறேன்னு சொன்னியா? அதெல்லாம் மறந்துட்டியா? அதுக்கு இப்ப என்ன செய்வோங்க? யோ உன்ன அந்த ஆள் சொல்ற வேலைய மரியாதையா செய்யி. 500 ரூபாய் கிடைக்கியா? யோ யோ யோ. எங்க கார் ரிப்பேர் பண்ண வந்துட்டு இப்படி உங்க கைக்குள்ள அடங்கிருப்பேன் நான் நினைக்கவே இல்லை. நான் வந்து என்னங்க, நானும் இப்படி ஆவேன் நினைக்கவே இல்லைங்க. இதெல்லாம் நம்மளால இல்லைங்க, மேல இருக்கிறவர் செய்யற குறும்பு. எங்க மாடியில உங்க தாய் மாமா இருக்கானா? தேவன சொன்னேன். அதே நம்ம வெல்டர் தேவன் இங்கதான் தங்கி இருக்கானா? ஒச்சுடா, போய் போய் நான் ஒரு மெக்கானிக்கல் லவ் பண்ணனே, வெல்டர் டிங்கர் எலக்ட்ரிஷியன் கடவுளை சொன்னேன். கடவுள? ஆஹா, ஏங்க ஏங்க, உண்மையிலேயே என் மேல உங்களுக்கு பிரியங்களா? ஏங்க ஏங்க, இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் இந்த வாங்க அப்ப உங்க தேவையா? யாருக்குமே மரியாதை கொடுப்பேங்க, ஏன்னா நீங்க வயசுல பெரியவங்க. ரொம்ப தப்பு கணக்கு. இல்லங்க, ஏதோ ஒரு ஜாடையில தாங்க அப்படி தெரியுது. என்ன பார்த்தா உங்களுக்கு வயசான மாதிரியா தெரியுது? தமிழ் கோவிச்சுக்காத, முதல் முதல்ல உன்னை பார்த்த உடனே நெஞ்சு இருக்குது, ரேடிட்டு மாதிரி கொதிச்சுது, பொங்கி வர்றதுக்குள்ள சூட்டை தனிச்சுட்டேன். நான் மட்டும் என்னவா, அன்னைக்கு உங்க கார் ஷீட்ல பார்த்த உடனே உங்க மூக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதெல்லாம் மூக்கு மட்டும் உனக்கு பிடிச்சிருக்கு? அதுவா எக்ஸ்பர்ட் குவாலிட்டி எற மாதிரி உங்க மூக்கு சும்மா பல பலன்னு இருக்கு. தமிழ் உன் நெத்தி இருக்குது, பழைய மாரிஸ் மைனர் வண்டி பேனட் மாதிரி தக தகன்னு இருக்குது. தலை செய்யுங்க. என்ன மீச, என்ன மீச, என் மீச? இத பார்த்த உடனே எனக்கு கெளுத்தி மீன் ஞாபகம் வருது. அது என்ன அந்த மீன் ஞாபகம் வருது? ஆமாங்க, அதுவும் இதே மாதிரி மீச வச்சிருக்கேன். அப்ப மீச எடுத்துட்டா வித்தியாசம் தெரியட்டும். அது இருந்தாதான் உங்க முகமே நல்லா இருக்கு. எப்படியோ தமிழ், புதுசா பெயிண்ட் அடிச்ச வண்டி மாதிரி பல பல பலன்னு இருக்கிற நீ. நீங்க மட்டும் என்னவா, ஐஸ்ல வச்ச மீனாட்டம் சும்மா புத்தம் புதுசா ஜில்லுன்னு இருக்கீங்கல்ல. பாத்தியா, உன் மனசும் என் மனசும் ஒரே மாதிரி இருந்தனாலதான் நாம ஒண்ணு சேர்ந்துட்டோம். நான் கிட்டவாடி ஜமீன்தார் பரம்பரை,
ஜெமீன் ரத்தத்தோட கலக்க வேண்டியவன், தவறி போய் இங்கே கலந்துட்டேன். என்னையும் அப்படித்தான் எங்க வீட்டுல பெரிய இடத்துல கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. பாத்தீங்களா, அதே மாதிரி எனக்கு பெரிய இடமே கிடைச்சிருச்சு. ஐயோ ஐயோ, என்னங்க ஆச்சு? எதையும் சொல்லிட்டு செய்யுங்க. ஆமா, என் வண்டியை நீங்க ரிப்பேர் பண்ணி தரவே மாட்டீங்களா? இந்த பாருங்க, உங்க வண்டி பழைய வண்டிங்க, பார்த்துதான் செய்யணும். ஆமா, எங்க செய்யறீங்க? இங்கே தானே இருக்கீங்க. இந்த பாருங்க, நானா செய்யணும்? பழைய வண்டி எல்லாம் பசங்க பாத்துக்கிறவானுங்க, புது வண்டினா தான் நான் கை வைப்பேன். அப்பா, நீங்க இனிமே ஷெட்டுக்கு போகவே மாட்டீங்களா? இனிமே ஷெட்டுக்கு போய் என்ன அங்க இருக்குது? இங்கே இருந்து எரா கம்பெனியை பெருக்குவோமுங்க. ஓ அப்படியா, அதுவும் நியாயம்தான். எவ்வளவு நாளைக்கு இந்த ஓட்ட ஓரசம் எல்லாம் தட்டிக்கிட்டே இருப்பீங்க? இன்னைக்கு நான் தாங்க தட்டுறேன். தட்டி தட்டி முட்டியெல்லாம் பேந்து போச்சுங்க. எப்படியோ எனக்கு ஒரு நல்ல ஆம்பளை தன கிடைச்சிருச்சு நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா? நான் சத்தியமா ஆம்பளை தாங்க. நீங்களே சொன்ன ஊரறிய நிரூபிக்க ஒரு நாள் வரட்டும். கல்யாணத்தை சொன்னாங்க, அதுக்கு பிறகுதான் நாலு பேரும் தெரியும். என்னன்றீங்க? போலாமா? யார் நீ? என்ன ஏன் தடுக்கிறேன்? என் பேர் ராஜா, தொழில் மோட்டர் மெக்கானிக். ஆமா சார், யாரு என்ன அங்க தெரிஞ்சுக்கலாம்? அதையே நீ தெரிஞ்சுக்கணும். அந்த விவரம் எனக்கு தேவை. உனக்கு சொல்லுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. வழிய விடு. ஏய், ஒரு நிமிஷத்துல உன் எலும்பு எண்ணி கையில கொடுத்துருப்பேன். ஆனா என் தங்கச்சி மனசு விழுந்துட்டு தான் தவிக்கிறேன். அப்ப நீங்க லீலாவோட அண்ணன், கூட பிறந்தவையில்ல. ஆனா அதை விட ஒரு படி மேல. என்ன மன்னிச்சிருங்க. தேவையில்ல, காதலிக்கிற தப்பு இல்ல. ஆனா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்காம இருந்ததுதான் தப்பு. ஆமா, நீ லீலாவை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன்? தயாரா இருக்கேன். அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க மறுத்தா? அதையும் மீறி லீலாவை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிக்கிறேன். உன்னுடைய தைரியத்தையும் பரந்த மனப்பான்மையும் நான் பாராட்டுறேன். என் மகனுடைய மனசுக்கு பிடிச்ச உன் தங்கச்சிய நான் மருமகளா ஏத்துக்கவும் தயாரா இருக்கிறேன். ஆனா ஆனா என்னங்க? தம்பி, நடந்த வியாபாரத்துல எதிர்பாராத விதமா நஷ்டம் ஏற்பட்டு என் நண்பன் ஒருத்தங்கிட்ட 50,000 ரூபாய் கடன் பட்டிருக்கிறேன். அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. நான் கடன்காரனா இருந்தாலும் என் பையன் புத்திசாலித்தனமா படிக்கிறத பார்த்துட்டு என் பையனுக்கே அவளை கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறான். இந்த நிலையில இந்த கல்யாணம் நடந்ததுன்னா இருக்கிற இந்த ஒரு வீட்டையும் ஏலத்துக்கு கொண்டு வந்து எங்களை நடுத்தருவில் நிக்க வச்சிருவாங்கப்பா. அவ்வளவுதானே உங்க பிரச்சனையை? நான் தீர்த்து வைக்கிறேன். சரி. இந்த பொட்டியை கொண்டு போய் முதலாளி கிட்ட இந்த விலாசத்துல கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த சன்மானம் நீ எதிர்பார்க்கறத விட அதிகமாகவே கிடைக்கும். ஓகே. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா சார்? TMY 5479
கள்ள கடத்தல் தங்கம் வந்துட்டு இருக்கு. கேட்ச் ஹிம். நானா
இதெல்லாம் பாத்தியா? தாங்க யாரை காணோம் சார்? சத்திரி வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. சரியா இருக்கா பாத்துக்க. வெல் டான், என் பொருளை நீ காப்பாத்திட்ட, இப்ப உன்னை காப்பாத்த விட்டது என் பொருள். நீ நல்லா இருந்தா தானே எனக்கு தெம்பு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கமா நீயா? பயப்படாத ராஜா, நாம ரெண்டு பேரும் இப்ப ஒரே கூடாரத்துல இருக்கோம். ஆமா ராஜா, என்னுடைய நம்பிக்கையான ஆள்கள் இவன் ஒருத்தன். வீட்டுக்கு போகணும் சொன்னியாமே? ஆமா சார், எங்க அம்மாவை பத்து பத்து நாள் ஆச்சு. இவ்வளவுதானா? என்ன சார் இவ்வளவுதான்? ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க. என் வாழ்க்கையில இது வரைக்கும் எங்க அம்மாவை பிரிஞ்சு நான் பத்து நிமிஷம் கூட இருந்தது கிடையாது. அம்மா பேர்ல அவ்வளவு பாசம் அவனுக்கு? ஆமா சார், எங்க அப்பாவை நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு எல்லாமே என் அம்மா தான். நீங்க வித விதமா விருந்துங்க வைக்கலாம், ஆனா எங்க அம்மா கையால பிடிஞ்சு போடுற பழைய சோறு தான் எனக்கு பஞ்சாமிரம். உண்மையிலேயே உன்னை பெத்த தாய் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். என்கிட்ட லட்ச லட்சமா பணம் இருக்கு, அந்த பணத்துக்காக என்னை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா உன்ன மாதிரி ஒரு பாசமுள்ள ஆத்மா தான் என் பக்கத்துல இல்லை. உங்க மனசு அளவுக்கு மீறி தொட்டுட்டே நினைக்கிறேன். நெல்லுப்பா, இந்த இப்போதைக்கு நான் வச்சுக்க, இன்னும் போக போத்தாரேன். என்ன பாக்குற, எல்லாம் நல்ல நோட்டு தான். நோட்டு நல்லதுதான், கொடுத்தவன் நல்லவன் இல்லையே. ராஜா, நீ யாருங்கிறது தெரிஞ்சு போச்சு. நீ ஒரு கடத்தல்காரன், தேச துரோகி. ஆனா நான் உண்மையா உழைக்கிறவன், உழைப்பாளி. இந்த வேலையெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது, வேற அழைப்பாரு. இந்த பிச்சைக்கா இருக்கே ஆபத்தான் நிலைமையில வந்த ஒண்ணே, வைத்தியம் பார்த்து திரும்ப மனுஷரா உயிரோட நடமாட விட்டதுக்கு நீ காட்டுற நன்றி தானா? அந்த நன்றிக்காகத்தான் அவனை சட்டத்துக்கு முன்னாடி இருந்தா வீட்டுக்குள்ளேயே விட்டுட்டு போற. அவ்வளவு சுலபமா நீ இங்கிருந்து போக முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டா போயிடலாம் இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இங்கிருந்து நீ போக முடியாது. மரியாதையா நான் சொல்றத கேள். கஷ்டமா இருக்கா?
ரொம்ப கஷ்டமா இருக்கா? இல்ல உங்களை பார்த்து அடிக்க மனசே வரலையே, அதான் பார்க்கறேன். குடும்பத்தான் ஆமாப்பா, மத்தவங்களை விட பெத்தவங்களுக்கு தான் பிள்ளையோட அருமை தெரியும். அப்ப அம்மா அவரே எனக்கு அப்பாவா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்காரு. நீ எப்படி எல்லாம் ஆள் பத்தி தப்பா நினைக்காதேம்மா, அவன் ஒரு அயோக்கிய கடத்தல்கார், கொலைகார, கொள்ளைக்கார். பெரிய மெக்கானிக் நீங்க, கண்ணா பின்ன காரை ஓட்டி கொண்டு போய் மோதிட்டீங்க. பெரிய மெக்கானிக்கா இருந்தானே, சின்ன மெக்கானிக்கா இருந்தானே, நட்டு கண்டுருச்சுன்னா புடிங்கிட்டு விழ வேண்டியதானே. ஐயோ ஐயோ, ஆமா உனக்கு எங்கேயாவது அடிபட்டுதா? ஆமா ஆமா, எனக்கு அங்கங்க சில சில அடிதான். முதல்ல எனக்கு அமுக்கு, அப்புறம் நான் பாக்குறேன். எல்லாம் ஒன்னால வந்தது. என்ன காரில போலாம்னு சொன்னேன், ஓசியா வண்டிய கேட்ட உருப்படாத வண்டிய கொடுத்துட்டான். அந்த வண்டிக்கு ஆயில் மாத்தாம கொடுத்துட்டான், அதனாலதான் கீர் பாக்ஸே புடிங்கிட்டு போயிருச்சு. ஐயோ பாரு, எவனோ கதவை தட்டுறான், கொஞ்ச நேரம் இடமா இருக்கு, விட மாட்டானுங்களே. திறந்துதான் இருக்கு வாப்பா உள்ள. பசங்களுக்கு பாச உணர்ச்சியை பாத்தியா? தலைவர் அடிபட்டாரு கேள்விப்பட்டிருப்பாங்க போல இருக்குது, துக்கம் தாங்க முடியல பசங்களுக்கு. அது சொன்ன அழுகல, அந்த செட்டு கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சுக்கிட்டே இருக்கு. கரைஞ்சுக்கிட்டு இருக்கா? மழை பெய்யுதுன்னா அந்த தகரத்தை எடுத்து மேல வைக்க வேண்டியதானடா. அது இல்ல என்ன, ஷெட்ல இருக்கிற காரு டயர் டியூப் பேனல் செட்டு எல்லாமே குறைஞ்சிட்டு வருது. ஏண்டா வித்து வித்து திங்கிறீங்களா? அந்த விக்கிறது என்னென்ன இருக்கு, முடிஞ்ச வரைக்கும் மாத்தி மாத்தி பார்த்தோம், கடைசியில எங்களையே மாத்திடுவாங்க போல இருக்க. உங்களுக்கு நீங்க எந்த வேலைக்கு ஆயிக்கலடா, அண்ணன் வெளியூர் போயிருக்காரு, அப்படி இப்படி பொய் சொல்ல வேண்டியதானடா. என்னத்தை அட்ஜஸ்ட் பண்றது, உங்க அம்மா செத்து போயிட்டதா போய் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணும், உங்க அப்பா போய் செத்துட்டதா போய் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணும், உங்க அக்கா செத்துட்டதா போய் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணும். இனிமே உங்க குடும்பத்துல யார் இருக்காங்க செத்து போயிட்டாங்க போய் சொல்லி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு? நான் செத்துட்டேன்னு சொல்லுங்கடா. உங்க எல்லாருக்கும் அண்ணிடா, காலைல விழுந்து குபூதி வாங்கிக்கங்கடா. போதும் போதும், பொம்பளை நம்ம உருப்பிட்டதே கிடையாது, உனக்கு சரித்திரம் தெரியுமா? பாத்தியா சரித்திரத்தை பத்தி பேசுற பசங்களை பாத்தியா? இனிமே எங்களால செட்ட நடத்த முடியாது. விடுங்கடா, எவனாலும் விலை கேட்டா சொல்லுங்கடா, வித்தரலாம். செட்ட வித்துக்கு என்னென்ன பண்ண போற? இங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கிறேன்டா, எல்லா கம்பெனிய எல்லாரும் அங்க வந்து வேலைக்கு சேர்ந்துங்க. நான் வேலைக்கு வர மாட்டேன், செட்ட வேணா நான் வேலைக்கு வாங்கிக்கிறேன். 2000 ரூபாய் இருந்தா என்ன பெரிய 2000 ரூபாய் இருந்தாங்க. பாத்தியா மத்தவெல்லாம் மடையன், இவன் மட்டும் ஒரு செட்ட பாவே வந்திருக்கான் பாரு. என்னங்கடா நீங்க, என்ன எரா கம்பெனிக்கு வேலைக்கு வரீங்களா இல்ல மெக்கானிக் செட்டுக்கு போறீங்களா? என்னங்கடா அண்ணா, நாங்க மெக்கானிக் செட்டுக்கே போறோம். பாத்தியா நீ எப்படி ராஜ பரம்பர உங்களோட எல்லாம் வேலை பார்த்துட்டு போயும் போய் இவங்கிட்ட வேலை பாருங்கிறது. இவன்லாம் ஒரு முதலாளி, நான் ஒரு தொழிலாளி. அண்ணே நான் கவரிமான் பரம்பரை சேர்ந்தவன், மயிர் நீப்பின் உயிர் வாழ கவரிமான். மயிர் நீப்பின்? ஏண்டா அது ஒரு மயிர் விழுந்தா கூட உயிரோட இருக்காத, உனக்கு இவ்வளவு விழுந்துருச்சா, எப்படி நான் தங்கிட்ட? அண்ணே அது மானுக்கண்ணே, நான் இங்கதான் தங்குவேன். சரி விடு, போங்கடா, இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்து செட்ட பெருசு பண்ணுங்க. பெருசு பண்றது சைடு செவரை எடுத்துறாதீங்கடா, பக்கத்து வீடு வந்துடும். போங்க போங்க. என்ன மயிர் நீப்பின் வந்திருக்கிறாரு, ஒரு காபி விட. ஒண்ணுதான் குறைச்சு. அண்ணே வந்ததுல இருந்து இப்படியேதான் இருக்கேன், உட்கார்ந்துகிட்டே வாடா இருப்பாங்க. அது இல்லன்னு எரா கம்பெனி உன் கைக்கு வரணும்னா அட்டாட்சி வேணும்னே. அதுக்கு என்னடா செய்யறது? காயத்தை கட்டிடு. கயரா? எந்த கயிறு? ஐயோ தாலி காயத்தனே. அத சொல்றியா?
கட்டிடு. தாய் மாதிரி எல்லோரையும் நீயாதரி.
நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எங்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்தீங்க. உங்களுக்கு கடவுள் இப்படி ஒரு சோதனை கொடுக்க கூடாது. நீ ஏப்பா கடவுள் மேல பழிய போடுற? எந்த பாவிகளும் வேணும்னு தீய வச்சிருக்கானுங்கப்பா. அந்த படுபாவே நல்லா இருப்பானா? அன்னைக்கு உன்ன வீடு தேடி வந்து அடிச்ச தண்டாளங்க தான் இதையும் செஞ்சிருக்கணும். சாமி அவனை நிச்சயமா தண்டிக்காம விடாது. Yes. Oh yes, come. Yaar. Raja. Oh, come on. Hello, Raja. விவேகம் இல்லாம உங்ககிட்ட மோதிட்டு போன ராஜாவா நான் வரல, உங்க வேலைக்கார ராஜாவா வந்திருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் மனசு மாறிடுச்சா? இல்ல, காலம் என்ன மாத்திடுச்சு. என் எதிரிகளை எவனோ ஒருத்தன் வருஷா பறிச்சுட்டான், அது தரமட்டம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் உங்க பெருமை எனக்கு புரிச்சு. என் குடும்பத்தை நல்லா காப்பாத்துறதுக்கும் என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கும் தேவையான பணம் நீங்க கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப நன்றி உள்ளவனா இருப்பேன். அது மட்டுமல்ல, நான் சாகர வரைக்கும் உங்களுக்காகவே என் உயிரை கொடுத்து உழைப்பேன். என் எதிர்காலம் இப்போ நீங்க எடுக்க போற முடிவுல தான் இருக்கு. என்ன நீ அவமதிச்சுட்டு போனாலும் காட்டி கொடுக்கல, அது ஒண்ணே போது ஒன்ன நான் நம்புறது. இன்னில இருந்து நீதான் எனக்கு நம்பர் ஒன். தேங்க் யூ சார். இறந்து போற ஒரு ஷெட் இருந்த இடத்துல ஒரு பெரிய கராஜ் கட்டி தரேன். உன் தங்கச்சி கல்யாணத்தை நானே முன்னால் நின்று நடத்தி வைக்கிறேன். ஓ சோ, இனிமே என்ன உங்க வீட்டு நாய், இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. உனக்காக ஒரு வேலை காத்துங்க. எப்படி எப்படி நான் கொடுக்குற இந்த விலாசத்துல இதை உடனே டெலிவரி பண்ணிடுங்க. பாபு, ராஜாவை கொண்டு விட்டுட்டு வா. ஓகே பாய். என்னங்க நீங்க இவ்வளவு சீக்கிரத்தில் அவனை நம்பிட்டீங்க? நல்லா நடிக்கிறான். அவன் நடிக்கிறானா இல்லையான்றத இன்னும் ஒரு மணி நேரத்தில் நான் முடிவு கட்டுறேன். Thank you.
சந்தேகம் வராம பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சார். ஓகே. வெடிகுண்டுக்கும் உங்க பாசுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க முடியாது. அவருக்கு விரோதிங்க அதிகம். லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கலாம், ஆனா உன்ன போல கோடியில ஒருத்தனை தான் பார்க்க முடியும். இந்த வழக்கமா கொடுக்கறத விட ரெண்டு மடங்கு அதிகமாவே தர்றேன். சமுதிரத்துல மீன் பிடிக்க படகு போக கூடாதுன்னு சகப்பு கூட ஏத்திட்டாங்க. மீனே தானடா போக கூடாது, நம்மளதான் போயிருச்சு வந்துரும். எல்லா படகும் திரும்பிடுச்சுன்னு, ஆனா அம்மாவுடைய படகு மட்டும் முழுகி போச்சுன்னு. போச்சா, கையெழுத்து போட்ட நேரம் சரியில்ல, கப்பல் கவுந்து போச்சு. ஐயோ, ரெண்டு படகு போச்சு. நல்ல நாளும் பொழுதுமா அழுகாத போனா என்ன? இந்த வீட்டை மார்வாடிட்டு அரமான வச்சு 50,000 ரூபாய் வாங்கி திரும்ப எறா வியாபாரம் பண்ணுவோம். இந்த வீட்டையா? இது வாடகை விடாச்சே. வாடகையா? உற்பத்தி ஏதோ ஒரு மயக்கத்துல நான் செட்டை எழுதி கொடுத்துட்டேன்டா. உன்கிட்ட வாங்கின துட்டை நான் திரும்ப தந்துறேன்டா. செட்டை திரும்ப எனக்கு எழுதி கொடுத்துறா. யார் யாருக்கு வாழ்வு வருதுன்னு தெரியல. நான் கொடுத்த பிச்சை தானடா. பெரியாமல பெரியசாமி செட்டுன்னு ஊரு ஊரா தெரிஞ்சு போச்சு. செட்டு வீட்டுன்னு பேசாத, போ வெளிய. சரி விடுற, ஏதாவது வார கூலிக்கு எனக்கு வேலைக்கு சேர்த்துக்கடா. இந்தாப்பா முதலாளி அடாபுடான்னு பேசாத, யாராவது நாலு கஸ்டமர் வந்தா தப்பா நினைப்பாங்க. போடா போடா. பீடி வாங்குற வயலாம் பெரிய ஆள் ஆகிட்ட. உரம் வாங்கி கொடுத்தவெல்லாம் உங்களுக்கு முதலாளியா? உர உயரம் தான் இருக்கிறான். சூடா டீய வாங்கிட்டு வந்து உன்னை தொட்டு தின்றுறியாமா? அனாவசியம் பேசி இருக்காத, போ வெளிய. ஆமா, ஓ ஏலா கம்பெனி என்ன ஆச்சு? புடிச்ச ஏறெல்லாம் தண்ணியில போயிருச்சுரா. புடிச்ச ஏலா தண்ணியில போயிருச்சு, புடிச்ச அம்மா மட்டும் உன் கூடவே இருக்க. இது உன்னை விட்டு போகவே போகாது. அது தெரிஞ்சுதானடா கூடவே கூப்பிட்டு தலையிற. டேய், என்ன பத்தி கவலை இல்லடா. இந்த அவனை பாடுறா, குரங்குக்கு சிறங்கு வச்ச மாதிரி என்னையே ஒட்டிட்டு அலையிறான். இவனை வச்சுக்கிடவும் முடியல, விரட்டி விடவும் முடியல. இவனுக்காவது ஒரு வேலை போட்டுக்குறா. காட்டி கொடுக்குற கருங்காலி பசங்களுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது. இதெல்லாம் நல்லா இல்லடா. டேய், ஒரு நேரம் போல இருக்காதா? அப்படியே நின்னுக்கு நான் என்ன பண்ணுவேன்? மூச்சை விடுறா. பாருங்க, நாம திருப்பதிக்கு போய் பிரார்த்தனையை முடிச்சுட்டு வந்தாதான் நமக்கு நல்ல காலம் பிறக்கும். நீங்க வாங்க, நாம போய் திருப்பதிக்கு போயிட்டு வந்து உன் செட்டுக்கு பக்கத்துலயே செட்டை போட்டு ஒண்ணு நான் அடிக்கல. என் பேரு அறிவழகு இல்லடா. ஏய், பாடி போல வாடா. அட்வான்ஸ் வாங்க போனவன் அங்கே தங்கிட்டா. பேரப்பாரு அறிவழகணும். ஏய், நீ என்ன வேணாலும் சொல்லு, பேர்ல ஏதாவது கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தா போடாங்க. Thank you.
நீங்க தூங்கிட்டு இருப்பவங்கள குத்தி கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. நான் மட்டும் சமயத்துல வரலன்னா உங்களை சமாதியா கட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்ல உங்க சொத்தெல்லாம் சூறையாடி இருப்பாங்க. புதுசா வந்தவனுக்கு அதிகமா செலவு காட்டிங்க நினைச்சுதான் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு இந்த முடிவு கொண்டுட்டையா. அப்பா குடுறோம் அப்பாவா அம்மா இப்ப நான் வேலை செய்யல அந்த முதலாளி இந்த பழைய முதலாளி மாதிரி இல்லம்மா ரொம்ப நல்லவர் முதல் சந்திப்புலயே என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு என்ன மாதிரி ஒரு பிள்ளை உங்களுக்கு இல்லைன்னு எவ்வளவு வேதனை போட்டா தெரியுமா அது பக்கத்துல பாத்துக்கணும் அசண்டு போயிட்டு இருப்பேன் அது மட்டும் இல்லம்மா நான் வீட்டுக்கு போயிட்டு சொல்லி அவரை காய் தொட்டு கொண்டதும் ரெண்டு கையாலையும் என்ன அப்படியே கட்டி பிடிச்சு அவன் பிரியறது என் பிள்ளைய பிரியற மாதிரி இருக்குன்னு கதறி கதறி எடுத்துட்டாரம்மா அவரு என்ன தங்கிறதுக்கு போறாங்க அண்ணிமா உங்களுக்கு அடிச்சது யோகம் என்ன மறந்துட மாட்டீங்களே கமல் கடை மேல வந்துகிட்டு கொஞ்சம் வெக்கம் இல்லை பெருமை தங்கச்சி இன்னொரு சொன்னார் அவரு உன் கல்யாணத்தை அவரே முன்னால நின்று நடத்த போறாரு தங்கச்சிம்மா இனிமே தரையே நடக்க மாட்டீங்க போடு போடு கொஞ்சம் பொறுமையா அண்ணன் பேசுற குடும்பத்தையும் கையோட அழைச்சிட்டு குடும்பம் வேற தொழில் வேற அதெல்லாம் முடியாதும் தட்டி கழிச்சிட்டேன் கேட்காம நான் எப்படி முடிவெடுக்கிறது யாரோ அந்த புண்ணியம் கையெடுத்து கும்பிடணும் அப்புறம் என்ன தம்பி நீ நினைச்ச மாதிரி தங்கச்சிக்கு மாப்பிள்ளைய தேட வேண்டியதானே தேவையில்லைங்க என்னப்பா சொல்ற அதெல்லாம் என் தங்கச்சி மாப்பிள்ளைய பார்த்து ரெடி பண்ணி வச்சாச்சு காதல பத்தி அம்மா கிட்ட சொல்லு இப்போ ஒரு லெட்டர் போட்டு பிறப்பா ஒரு அடிச்சிடு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு லெட்டர் போடு அந்த மாதிரி வந்துடுற ஓகே என்னம்மா என்னம்மா அழியுது ஆமா நான் போட்டு வரணும் என்னப்பா இது வந்ததும் வராதுமா புறப்படுறீங்க அம்மா நான் அப்பவே சொன்னேன் எங்க அப்பா என்ன கையோட வர சொல்லிருக்காங்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்காக எதிர்பார்த்து பாருங்க வரேம்மா நம்ம எல்லாரோட மனசையும் குளிர வச்ச அந்த தெய்வத்தோட காலடியில ஏதாவது ஒரு சின்ன காணிக்கையாவது செலுத்த வேண்டாமா சாரி உன் மன திருப்திக்கு வேணும்னா ஒரு மாலை கொண்டு போய் போட்டுறேன் மாலையும் போடு அதோட குடும்பமே இல்லாதவருக்கு என் கையால சமைச்சு பால் பாயசத்தோட சாப்பாடு கட்டித்தரேன் அதை உன் கையால அவருக்கு பரிமாறி வயர் நிறைய சாப்பிட வையப்பா குடு குடு வாழ்நாள் முழுவதும் உன் கையில சாப்பிட போறவருக்கு உன் சமையல் பிடிக்குதா இல்லையா பரிச்சை பண்ணி பாத்துட்டு என்னடா சொல்ற நீ அம்மா எனக்கு கொஞ்ச நாள்ல நாம எல்லாரும் அவங்க வீட்டுக்கே போய் குடியிருக்க போற இல்ல அதான் சொன்னேன் சரி முதல்ல இந்த சமையல் எல்லாம் முடிங்க நீங்க போட்டு நிறைய அரிசி சேருதே ஆமாடா இத பார்க்கும் போது இதையே தொழிலாக்கலாம் போல இருக்க ஐயோ தப்புங்க சாமி தண்டிக்கும் அட சும்மா இருடி இதெல்லாம் நாமளா செய்யறோம் எல்லாம் அவன் விளையாட்டு அவன் ஆட்டி வைக்கின்றான் நாம் ஆடுகின்றோம் இனிமே பச்சரிசி புழுங்கரிசி 5-8, 5-18 எல்லாத்தையும் பிரிச்சு வாங்கணும்டா எதுக்குன்னு கலந்து வாங்கினா விக்க முடியாதுரா ஐயோ சாமி வெங்கடாஜபதி பயமா இருக்கு சும்மா அவருக்கு உண்டி எல்லாம் லட்ச லட்சமா விழுகுது தங்க கட்டியா விழுகுது பிச்சை எடுக்கிற இந்த அரிசி தானே அவர் கோவப்பட போறாரு இந்த பாரு
அவருக்கு லட்டுல கலப்படம் பண்ணா தான் பிடிக்காது. இதெல்லாம் கண்டுக்க மாட்டாரா? பேச வர திருப்பதிக்கு போற நீ ஏன் அரிசிய தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு வாங்கிட்டு இருக்க? சமயத்துல கிளம்பிடுவே நீ. நீங்க என்ன உள்ளூரா வெளியூரா? நான் வெளியூரு, சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். வந்த இடத்துல வேலையை பார்த்துட்டு போங்களையா? இதெல்லாம் ஒரு வேண்டுதல். இது என்ன புது மாதிரியான வேண்டுதல்? எந்த தெருவிலையும் கேட்காத கேள்வியை கேட்கிறீ ஐயா. அதாவது எல்லா வீட்டு அரிசியும் மொத்தமா கொண்டு போய் போட்டா கடவுள் புண்ணியத்தை மொத்தமா அனுப்பிச்சிருவாரு. பிரிச்சு எடுத்துக்கும் போது நீங்க அடிச்சுக்கிடுவீங்க. தனித்தனியா போட்டா புண்ணியம் உங்க வீட்டுக்கே வந்து சேரும். ஒவ்வொரு அரிசியிலையும் ஒவ்வொருத்தர் பேர் இருக்குன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. ஓ வீட்டு அரிசியில உன் பேர் இருக்கான்னு போய் பாரு. இப்ப பாக்குறேன். அது என்ன மாறுச்சு? அதுல போடுமா? இது என்ன மாறுச்சு? இது கேவரு. கேவரு எல்லாம் நாங்க சாப்பிடறது இல்லம்மா. வீட்டுல சம்பா கோதுமை இருந்தா எடுத்துக்கலாம். கையில காசு வச்சிருக்கல, அது எப்படி போடு? இருக்கிறத போடு, ஒண்ணும் தப்பு இல்ல. என்னங்கடா, திருப்பதிக்கு போறதா சொல்லி அரிசி ஐட்டம் ஐட்டமா வாங்கி அரிசி கடை வைத்தவன் பாக்குறீங்களா? ஏய் பாரு, திருப்பதிக்கு போய் இந்த அரிசி எல்லாம் உண்டியில போட்டு ஆண்டவனை வேண்டிக்குங்க. நல்ல காலம் பிறக்கும். அப்படியே கஷ்ட காலம் வந்துச்சு சொன்னா நான் காப்பாத்துறேன். இன்னொன்னு, நம்ம மெக்கானிக்கல் வண்டி ட்ரையலுக்காக திருப்பதிக்கு வருது. அந்த டிரைவர் கிட்ட திருப்பதியில சைன் போடணும். கேளு, வண்டி நம்பர் MSX 26. நான் என்ன அப்படி தப்பு பண்ண சொல்றேன்? சரி, இந்த ரயில் கிளம்பிட்டேன். போயிடலாம். பொண்ணு அழைச்சிட்டு வர சொல்லுங்க. ராணி, ரெண்டு பேர்ல பொண்ணு யாருங்க? ரெண்டு பேருமே பொண்ணுங்க தாங்க. நீங்க பாக்க வந்தவ இவ பேர் லீலா. பொண்ண நேர்ல பார்த்ததுல எங்களுக்கு பரம திருப்தி. ரொம்ப சந்தோஷங்க. பொண்ணோட அண்ணனுக்கு ஒரு லெட்டர் போட்டுருங்க. ஏன்னா பொண்ணோட அண்ணனுக்கும் மாப்பிள்ளையோட அப்பாவுக்கும் ஏதோ ஒரு கான்டாக்ட் இருக்கிறதா எங்கிட்ட சொல்லிருக்காங்க. அதை நீங்க நிறைவேற்றிட்டீங்கன்னா கல்யாண தேதி நிச்சயம் பண்ணிடலாம். சரிங்க.
அந்த துப்பாக்கியில இருந்த தோட்டா எல்லாம் இப்ப என் கையில வந்துருச்சு. துணைக்கு யாரும் இல்ல, துப்பாக்கியில தோட்டா இல்ல. இப்ப இந்த நிலைமைய பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. நீ செஞ்ச பாவம் எல்லாம் ஒன்னா திரண்டு என் ரூபத்துல வந்து நிக்குது இல்ல, இப்ப நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்னை முழுசா நம்பி என் மகளாவை நான் ஏத்துக்கிட்டேன், என்னுடைய வருங்கால வாரிசாக்குறேன். அத்தனை இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டியா? நான் என் வாழ்க்கையில எதுவுமே அவ்வளவு சுலபமா மறக்க மாட்டேன் சார். எனக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி அதிகம். நீங்க என் ஒர்க் ஷாப்பை தரமட்டமாக்கியது, என் குடும்பத்தை கொண்டு நடு திறந்து நிக்க வச்சது, வைரத்தை கொடுத்து போலீஸ்ல என்ன மாட்டி வைக்க முயற்சி பண்ணது எதையுமே நான் மறக்கல. அது மட்டும் இல்ல, நீங்க எனக்கு காட்டினா கடத்தல் அரங்கு, தங்க சுரங்க, உயர சேமிப்பு, ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன், அங்கெல்லாம் வெடிகுண்டு வச்சுட்டு வந்திருக்கேன். என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அந்த ராஜா பையன் காலில் வந்து விழணும். ஓகே. துரோகி ராஜாவுக்கு உன் தங்கை இப்போது கசங்கிய மலர். இது உனக்கு மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் ஓர் சவால். இன்று மாலை 6 மணிக்குள் மலை பங்களாவுக்கு வந்து எங்கள் வாசிடம் சரணடையாவிட்டால் இந்த பேட்டையில் இருக்கும் ஒவ்வொரு கன்னிப்பெண்ணுக்கும் இதே கதிதான் ஏற்படும்.
அயோக்கிய யார்? உன் நண்பன் எழுதியிருக்கானே, யாருடா அவன்? இப்போ நீ இழந்தது ஒரே ஒரு தங்கை. ஆனா இங்க இருக்கிற அத்தனை அவல பெண்களோட வாழ்க்கையை எப்படி பழைய வச்சிருக்கேன்னு பாத்தியாடா. We'll be right back.
என்ன வெறும் கொள்ளைக்காரன் கர்த்தல்காரன் தான் நினைச்சேன். ஆனா பெண்கள் கருத்த சூர்யாவோட கொலைகாரன் நினைக்கல. உன்னை விடவே கூடாது. ராஜா துப்பாக்கிய கீழே போடு. அம்மா நீதானம்மா சொன்னேன் லீலாவை நாசமாக்கணுங்களை கொன்னு கொளித்தோடி பொறிச்சிட்டு வா, அப்போதான் என் உயிர் குளிரும். அப்போ நான் தாண்டா சொன்னேன், ஆனா நான் சொன்னது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப தாண்டா எனக்கு புரியுது. என்னம்மா சொல்ற ராஜா? இவர் தாண்டா, இவர் தாண்டா உங்க அப்பா. ராஜா, நான் செய்த குற்றங்களுக்கு மன்னிப்பே கிடையாது, தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும். உன்னை பழி வாங்கணுன்றதுக்காக எல்லாம் பண்ண நான் அனுப்பிச்சேன், ஆனா அவன் லீலாவை கெடுத்து கொண்டு வந்தது நானே எதிர்பார்க்கலப்பா. மகன் கொள்ளி வச்சாதான் அப்பனுக்கு பெருமை. இப்போ அந்த துப்பாக்கியால என்னை சுட்டு அந்த பெருமையை உன் தகப்பனுக்கு கொடுத்துருப்ப. அப்பா, ராஜா, 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 போய் சொல்லு. திறந்துறது பிறகு எதுக்கு அப்ப தப்பணும்? சட்டத்துக்கு மதிப்பே தண்டனை அனுபவிக்கிறதா? கடமைக்கு நீங்க விளங்க மாட்டீங்க, என் கடமைக்கு நான் ஒரு பூ விளங்க மாட்டணும். அனுமதிப்பீங்களா? எனக்கு தான் ஒரு நல்ல வாழ்க்கை அமையல, நீங்க ரெண்டு பேருமாவது சந்தோஷமா வாழுங்க. Thank you.